லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி. ஆலங்குடி, திட்டக்குடி உள்ளிட்ட முக்கிய குரு ஸ்தலங்களில் குவிந்த பக்தர்கள். விண்ணில் ஏவப்பட்டது PSLV C-55 ராக்கெட். சிங்கப்பூரின் டெலியோஸ் 2 செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது. भव्य नजारा PSLV C-55 का सफलतापूर्ण उत्थापन. பனிரண்டு மணி நேர வேலை தொடர்பான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட விவகாரம். தொழிற்சங்கங்களுடன் நாளை தமிழக அரசு ஆலோசனை. தாம் பேசியதாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் ஆடியோ போலியானது. தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். எட்டு மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேரமாக்கும் மசோதாவை நிறைவேற்றிய திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திரும்ப பெற வேண்டும் என அன்புமணி, திருமாவளவன், கமலஹாசன் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். May 2 மாலை 5 மணிக்கு தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. வேலூர், ஈரோடு, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை. கோடை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவது மற்றும் மன்னிப்பு கேட்கும் பேச்சுக்கே இடமில்லை. சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள தயார் என உதயநிதி ஸ்டாலினின் நோட்டீஸுக்கு அண்ணாமலை பதில். அதிமுக பொதுச் செயலாளராக EPS தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு. கர்நாடக தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கீடு செய்த தேர்தல் ஆணைய உத்தரவுக்கு எதிர்ப்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வரும் 26 டெல்லி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த நிலையில் பயணம். சென்னையில் ஒரு வீட்டில் பதுக்கப்பட்டிருந்த தொன்மையான 55 சிலைகள் மீட்பு. சிலைகள் உரிய கோயில்களில் ஒப்படைக்கப்படும் என DGP சைலேந்திரபாபு திட்டவட்டம். திருச்சியில் OPS நடத்தும் மாநாட்டில் அதிமுக கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அதிமுகவினர் எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று காவல் ஆணையரிடம் புகார் மனு. விரைவில் அரசியல் கட்சி தொடங்குவதில் நடிகர் விஜய் முனைப்பு காட்டுவதாக தகவல். புள்ளி விவரங்களை சேகரிக்க மாவட்டம் தோறும் பயணம் மேற்கொள்ள விஜய் மக்கள் இயக்க மாநில நிர்வாகிகள் திட்டம்.
திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே காதல் திருமணத்தை எதிர்த்த தாய் தந்தையை மகனே அடித்துக் கொன்ற கொடூரம். கொள்ளையர்கள் அடித்துக் கொன்றுவிட்டதாக நாடகமாடியது அம்பலம். கலாக்ஷேத்ரா விவகாரத்தில் மாணவ மாணவிகள் புகார் அளிக்க சிறப்பு இணையதளம் உருவாக்கம். புகார் அளிப்போர் விவரங்கள் வெளியிடப்படாது என கலாக்ஷேத்ரா அமைத்த விசாரணை குழு அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் கூடை பந்தாட்டத்தின்போது மூத்த வீரர் உயிரிழப்பு. விளையாடிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து மரணம். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி பெண் தொழிலாளி உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்து 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காசோலை மோசடி வழக்கில் இயக்குநர் லிங்குசாமிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் ஏரி குளங்களுக்கு நீர் கொண்டு செல்வதற்கான சோதனை ஆகஸ்டுக்கு முன்பே நிறைவடையும். திட்டப்பணிகள் முழுவதும் முடிவடைந்துவிட்டதாகவும் அமைச்சர் முத்துசாமி தகவல். அக்ஷய திருத்தியை நேரத்தில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் நகைகள் வாங்க மக்களிடையே ஆர்வம். ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு பணிகள் குறித்து தமிழக முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் நேரில் ஆய்வு. பொருட்களின் காலகட்டத்தை கண்டறிய கூடுதல் நிதி தேவைப்பட்டால் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் என உறுதி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். சிறப்பு தொழுகைகளில் திரளாக பங்கேற்ற இஸ்லாமியர்கள். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் களம். சி வி ராமன் நகர் தொகுதி நிலவரம் குறித்து புதிய தலைமுறை பதிவு செய்த பிரத்யேக தகவல்கள். ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் புதிய ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிஷா கடற்பகுதியில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பலில் இருந்து ஏவி சோதிக்கப்பட்டது. நாட்டின் ஒற்றுமைக்காக உயிரையும் தியாகம் செய்ய தயார் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சு. நாட்டை ஒருபோதும் பிரிக்க விடமாட்டேன் எனவும் கொல்கத்தாவில் நடைபெற்ற ரம்ஜான் விழாவில் உறுதி. சூடானில் சிக்கியுள்ள வெளிநாட்டினர் பாதுகாப்பாக அவர்கள் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவர். பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்க, சீனாவின் தூதரக அதிகாரிகள் மக்களை வெளியேற்ற நடவடிக்கை என சூடான் ராணுவம் அறிவிப்பு. இரண்டாம் ஆண்டின் ஊதியம் மற்றும் பங்கு மதிப்பாக 1854 கோடி ரூபாயை சம்பாதித்த சுந்தர் பிச்சை. ஆட்குறைப்பு நடவடிக்கைக்கு மத்தியில் அள்ளி வழங்கிய ஆல்பபெட் நிறுவனம். ஐபிஎல் தொடரில் மும்பையுடனான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி. சாம் கரனின் அபார பேட்டிங், ஹர்ஷீப் திஸ் சிங் பந்துவீச்சில் 13 ரன்கள் வித்தியாசத்தில் வாகை சூடியது.
லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரண் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.